அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 23ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கு பைரவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். சிவபெருமான் ஆலயத்தில் பைரவர் மேற்கு நோக்கி காட்சி அருள் புரிவார். அவரை வணங்குவது மிகப்பெரிய விசேஷம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. புலிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு சனி. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, முன் கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்துக்கு உதவும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிது மந்தநிலை ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திர காரர்களுக்கு பண வரவு உண்டாகும். அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் வந்துடும். ரிஷபராசி அன்பர்களே, எதிர்ப்புகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கையும் உதவியும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கேளிக்கை தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகள் உயர் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வாரிசுகள் உங்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வழக்கு எண் 8. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான செய்திகளின் மூலம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்பான இடமாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். செல்வச் சேர்க்கை உண்டாகும். வெளி வட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. கன்னிராசி அன்பர்கள், மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பராவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, தன வரவுகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும். உடைமைகளில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். வீண் அலைச்சல்களும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். தம்பதியர்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது சாலச்சிறந்தது.
அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். எதிர்பாலின மக்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். முடியாத சில காரியங்களை செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். சந்திராஷ்டமம் அதனால் அமைதியாக இருப்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகவும் சாலச் சிறந்தது. தேவையற்ற வீண் விவாதங்களில் விருச்சிகராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய இன்றைய சூழல் உண்டாகும். விருச்சிகராசிக்காரங்க தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மௌனமாக இருப்பது உங்களுக்கு சாலச் சிறப்பு. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சுப செய்திகளின் மூலம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் உதவியும் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். மனதில் திடீர் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுடைய நிலை இப்போ எப்படின்னா, கை கெட்டினது வாய் கெட்டாத சூழல். அதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி முடிஞ்சிரும்னு நினைப்போம், ஆனால் கடைசி நேரத்தில் அது முடியாது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க, ஆனால் அந்த அட்வான்ஸு திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் வந்துடும். வியாபாரம் முடியாது. சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் தான் ஒரே வழி. அவரை நினைத்து பிரார்த்திப்பது தான் உங்களுக்கு உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வார். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காலதாமதமாக கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். கும்பராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோதைரியம் உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு குறையும். சகோதர வழியில் ஒற்றுமை மேம்படும். அறிமுகம் இல்லாத புதிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத செயல் ஒன்று முடிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். மீனராசி அன்பர்கள், மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சுகளில் அனுபவ அறிவு மேம்படும். மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். அதிர்ஷ்ட திசை வழக்கு எண் 7 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேம்படும். வணக்கம்.